சிறப்பு விருந்தினருடைய உரை. இந்த திரு அவை தனிப்பட்ட ஒரு நபரின் திரு அவை அல்ல. குருக்கள் மட்டும் அல்ல, அருட் சகோதரிகள் மட்டுமல்ல, இறைமக்கள் மட்டுமல்ல, இது ஒரு கூட்டொருங்கியக்க திரு அவை. அதை மீண்டும் நினைவுபடுத்த தெளிவுபடுத்த திருத்தந்தை அவர்கள் இந்த மாமன்றத்தின் வழியாக நமக்கு மாபெரும் ஒரு அழைப்பினை அவர் விடுத்திருக்கிறார். எனவே அந்த மாமன்றத்தோடு ஒன்றிணைந்திருக்கிற அந்த மாமன்றத்திலே ஒரு உறுப்பினராய் தன்னுடைய பங்கினை ஆற்றிக்கொண்டிருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை முனைவர் டெனிஸ் அவர்கள் இப்பொழுது நமக்கு இந்த கூட்டொருங்கு இயக்க திரு அவையை மையமாக வைத்து நமக்கு சிறப்புரையாற்ற இருக்கிறார். அவரை அறிமுகம் செய்ய அருட் சகோதரி செல்வராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தென் பொதிகை பிறந்த மொழி, தென் பாண்டி வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, தெவிட்டாக செந்தமிழ் மொழி, அமிழ்தினும் இனிய மொழி, ஆண்டாண்டு காலமாய் வாழும் மொழி, இத்தகைய தமிழ் மொழியே என் தாய்மொழி. ஆம், என் தாய்மொழியாம் தமிழுக்கும் ரோமி தமிழ் சங்கத்திற்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்கு பெயர் போன பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலே வீரவநல்லூர் என்ற பேரூரில் பிறந்து கல்வியிலும் அறிவிலும் சிறந்து கடவுளின் அன்பை அனுதினமும் சுவைத்து அன்னை மரியின் மேல் கொண்ட பக்தியால் மரியின் ஊழியர் சபையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்தான் அருட்தந்தை டென்னிஸ் அவர்கள். கடவுளின் திட்டத்தையும் தான் பிறந்ததன் நோக்கத்தையும் தன்னில் உணர்ந்து இறை கூறல் கேட்டு திருச்சபையின் பிறப்பிடமாம் ரோமாபுரியிலே வத்திக்கான் திரு அவையில் பணிபுரிய தன்னை கையளித்தவர் அருட்தந்தை டென்னிஸ் அவர்கள். 1996 ரோமைக்கு வந்து தனது 3 ஆண்டு கால இறையியல் படிப்பை கற்றார். மேலும் தனது படிப்பை பிப்லிகத்திலும் ஜெருசலேமிலும் கற்றுத் தேர்ந்தார். 2017 முதல் இன்று வரை பொண்டிஃபிக்கல் மரியான பீடத்தின் தலைவராகவும் ரெக்டராகவும் பணிபுரிந்து வருகிறார். சமீபத்தில் வத்திக்கான் திரு அவையானது தந்தை டென்னிஸ் அவர்களை உலக ஆயர் பேரவை ஆயத்த குழுவின் உறுப்பினராக நியமித்துள்ளது. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் மகத்தான செயல்கள் தாமாக ஒருபோதும் நடப்பதில்லை என்ற விவேகானந்தரின் வார்த்தைக்கு ஏற்ப தனது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் அறிவு திறமையாலும் வத்திக்கான் திரு அவையிடம் இருந்து கல்வியில் நிபுணர் என்ற பட்டத்தை பெற்றது பெருமைக்குரியது. மேலும் வத்திக்கான் திரு அவையானது பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று அவற்றின் தரத்தை சரிபார்த்து வத்திக்கான் திரு அவைக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் பொறுப்பை தந்தையிடம் ஒப்படைத்துள்ளது. அதன்படி வருகின்ற சனி அன்று போலந்து நாட்டில் உள்ள 19,000 மாணவர்களை கொண்ட மிக பெரிய டப்ளிங் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அதன் தரம், நிர்வாகம், நிதி, கல்வி திட்டங்கள் போன்றவற்றை சரிபார்க்க 1 வாரம் தந்தை அவர்கள் சென்று அதன் அறிக்கையை திரு அவைக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றார். மற்றும் ஓர் சிறப்பு, தந்தை அவர்கள் வேட்டிகான் பொண்டிபிக்கல் இன்டர்நேஷனல் மரியன் அகாடமியின் கவுன்சிலராகவும் பணியாற்றுகின்றார். மேலும் ஆஞ்சலிகம் பல்கலைக்கழகம் மற்றும் அட்டேனியோ சான்ட் அன்செல்மோ ஆகிய பல்கலைக்கழகத்திலும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கும் வகையில் தந்தை அவர்கள் துருக்கி, போலந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற நாடுகளில் சர்வதேச மாநாடுகளை நடத்தி அனைத்து ஊரும் நம் ஊரே, அனைத்து மக்களும் நமது உறவினர்களே என்பதை வலியுறுத்தி வருகின்றார். ஆசியா, ஓசியானியா போன்ற நாடுகளில் மரியன் அகாடமியின் தலைவராகவும் பணிபுரிகின்றார். கர்தினால் பியஜென்சா என்பவரால் வத்திக்கான் புனித பேதுரு பேராலயத்தில் பாவ மன்னிப்பு கேட்க அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட பெருமை இவரையே சாரும். மனிதனாக பிறப்பெடுத்து
பிறர் சத்தமிட்டு அழைக்கவே பெயரிட்டு வாழ்ந்து மடிதல் சாதாரண வாழ்க்கை. இட்ட பெயரை வரலாற்றில் பதிவாக்கி பிறர் அன்றாட நினைக்க வாழும் வாழ்க்கை சாதனை வாழ்க்கை. ஆம், இத்தகைய சாதனைகள் பல புரிந்து தனது அன்பாலும் பண்பாலும் கனிவான பேச்சாலும் பல மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தந்தை டென்னிஸ் அவர்களை உலக ஆயர் மாம்பண்ண பற்றி சிறப்புரை வழங்க வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி. எனது இனிய தமிழ் மக்களே, தமிழ் நெஞ்சங்களே, நண்பர்களே, மற்றும் இந்த தமிழ் சங்கத்தை இந்த கொரோனா நேரத்திலும் கூட மிகவும் சிறப்பாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒரே குடும்பமாக நம்முடைய கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்ற நம்முடைய தமிழ்ச் சங்கத்தின் அருமையான மதிப்பிற்குரிய தலைவர் அருட்தந்தை போஸ்கோ அவர்களுக்கும் மற்றும் இந்த தமிழ்ச் சங்கத்தின் நிர்வாகிகளான ஃபாதர் அமல்ராஜ் மற்றும் இந்த தொகுப்பாளர் ஃபாதர் ஜெயந்த் ராயன் மற்றும் என்னை இந்த குழுமத்திற்கு அறிமுகம் செய்த அருண் சகோதரி இவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த இறைவனின் அருளும் ஆசிரும் நிறைந்த ஒரு கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த பகிர்வை நான் ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த சினட் ஆஃப் பிஷப்ஸ் சினடாலிட்டி இந்த தலைப்பானது இன்று உலகம் முழுவதும் ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் ஒவ்வொரு திருச்சபையின் அங்கங்களிலும் பங்குகளிலும் இந்த தலைப்பானது இன்று மிகவும் அதிகமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. எங்கே போனாலும், எதை பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும், எந்த கோயிலுக்கு சென்றாலும், எங்கேயுமே வந்து யாரை பார்த்தாலுமே சினட் ஆஃப் பிஷப்ஸ் சினடாலிட்டி, அதாவது தமிழில் நாம் அருமையாக சொல்ல போனால் கூட்டொருங்கிய திரு அவை என்ற ஒரு தலைப்பை பற்றி தான் இன்று அதிகமாக நம்முடைய திருச்சபையில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த கருத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள, அதுவும் ரொம்ப கரண்ட் தீம், இன்று பேசப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு தலைப்பு, இதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்ச் சங்க தலைவர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அன்பார்ந்தவர்களை, நான் ரொம்ப அதிக நேரம் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் நாம் இது வந்து ஒரு கருத்தரங்கு அல்ல. நான் வந்து பல சமயங்கள்ல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் கொடுத்து எனக்கு ரொம்ப பழகினாங்க, அப்படி நான் பேச போறதில்ல. இங்க வந்து நான் வந்து ஒரு 15 நிமிடங்கள் மேக்சிமம், 10 நிமிடம் அல்லது அதிக போனா 15 நிமிஷம் வந்து இந்த கருத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இரண்டு பகுதிகளாக என்னுடைய இந்த உரையை நான் பேச விரும்புகின்றேன். முதல் பகுதியில் இந்த உலக ஆயர்கள் மாமன்றத்தை பற்றிய அடிப்படையான ஒரு சில கருத்துக்கள். ஏனென்றால் நாம் பல சமயங்களிலே இதை பற்றி பேசுகின்றோம், ஆனால் அதை பற்றிய அடிப்படை கருத்துக்களோ ஆழமான கருத்துக்களோ நம்மில் இருக்கிறதா என்பதை நாம் வந்து பல சமயங்களிலே நாம் யோசிப்பது. எனவே அதை பற்றி ஒரு சில ஒரு இன்ட்ரோடக்ஷனோ, அதாவது ஆயர் மாமன்றம் என்றால் என்ன, எதற்காக நடக்கின்றது, எவ்வளவு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்றது, அதை பற்றி நம்முடைய திருச்சபை சட்டங்கள் சொல்வது என்ன, அதை பற்றிய இறையியல் கருத்துக்கள் என்ன, இதனுடைய விவிலிய பின்புலம் என்ன, பிப்ளிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, கான்கிரீட்டா அன்னைக்கு வந்து நம்ம திருச்சபை எப்படி கொண்டாடுகின்றது, இதை பற்றி இரண்டாம் வத்திக்கான சங்கம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் ஒரு சில அடிப்படையான கூறுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அது என்னுடைய முதல் பகுதியை. இரண்டாவது பகுதியில் நான் இந்த 2023வது ஆண்டு நடைபெறக்கூடிய ஆயர் உலகளாவிய ஆயர் மாமன்றத்தில் விவாதிக்கப்படக்கூடிய கருத்துக்களை பற்றி நான் பணிபுரிகின்ற உலக ஆயர் மாமன்ற பொது செயலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், திருச்சபை என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்குது, எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு என்ன, தனிப்பட்ட முறையிலும் சரி நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய பங்குகளின் நிலையிலும் சரி, மறை மாவட்டங்களின் அளவிலும் சரி, அல்லது நாம் வாழக்கூடிய நம்முடைய துறவர சபைகளிலிருந்தும் சரி, எப்படிப்பட்ட பங்கேற்பை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில பிராக்டிக்கலான ஒரு சில கருத்துக்களையும் உங்களோடு சொல்வதற்காக நான் ஆசைப்படுகின்றேன். ஓகே, முதல்ல நம்முடைய முதல் பகுதியில் உலக ஆயர் மாமன்றம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். உலக ஆயர் மாமன்றம் என்பது உலகிலுள்ள பல்வேறு ஆயர் பேரவைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட
ஒன்று கூடும் அந்த ஆயர்களின் குழுதான் உலக ஆயர் மாமன்றம் என்பது. இதனுடைய நோக்கம் என்ன? இவர்கள் அதாவது இந்த ஆயர்கள் திருத்தந்தையோடு எவ்வாறு இணைந்து பணிபுரிகின்றார்கள்? திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் திருச்சபையில் உள்ள பொதுமக்கள் மற்றும் அனைவரின் ஆன்மீக வாழ்விற்காக மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபையினுடைய அன்றாட செயல்பாடுகளிலும் நாம் எவ்வாறு பங்கு பெறுகின்றோம் என்பதை பற்றி அந்த திருத்தந்தையோடு ஆயர்கள் விவாதிக்கக்கூடிய ஒரு மன்றம் தான் இந்த உலக ஆயர் மன்றம். இது எத்தனை வருஷத்து முதல்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து குறிப்பிட்ட ஆண்டுகள் என்று குறிப்பிட்டு எங்கேயுமே சொல்லப்படவில்லை. 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கலாம், 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கலாம், இல்ல 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கலாம். இதை வந்து நீங்க திருச்சபை சட்டத்தில் கேனன் லாவில் பாத்தீங்கன்னா 345 ஆர்டிகல் என்ன சொல்றது என்றால், there are 3 kinds of synods. 3 வகையான ஆயர் மாமன்றங்கள் உண்டு. முதலாவது ஆர்டினரி சினட், ஆர்டினரி ஜெனரல் சினட் என்று சொல்வோம். அதற்கு உதாரணமாக சொல்ல போனால் 2018 நடந்த இளையோர் பற்றி, அதாவது இளையோர்னா நம்மளுடைய இந்த யூத் பற்றியும் பற்றிய ஒரு சினட் நடந்தது 2018. அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆர்டினரி ஜெனரல் சினட். அதன் பிறகு 2வது வகையான சினட் என்பது எக்ஸ்ட்ராடினரி சினட் என்று சொல்வோம். அது வந்து எதிர்பாராத விதமாக ஒரு சில கருத்துக்களுக்காக திருச்சபை வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு சில ஆயர் மாமன்றம். இதற்கு உதாரணம் 2014 திருச்சபையிலே குடும்பங்களை பற்றி, ஃபேமிலி பற்றி ஒரு சினட் நடந்தது. அது வந்து எக்ஸ்ட்ராடினரி சினட். 3வது வகையான சினட் என்பதுதான் ஸ்பெஷல் சினட். அதாவது ஒரு சில முக்கியமான ஸ்பெசிபிக் தீம்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு ஆயர் மாமன்றம். இதற்கு ஒரு உதாரணம் 2019 அமேசோனியா பிரேசில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காடுகளை பற்றியும் திருச்சபையில் எவ்வாறு இயற்கை வளங்களை பற்றியும் விவாதிப்பதற்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு ஆயர் மாமன்றம் என்ற ஸ்பெஷல் சின்னது. இவர் 3 வகையான சின்னதுகள் உண்டு. இப்போ இந்த 2023 அக்டோபர் 1 நடைபெறக்கூடிய இந்த சின்னனுடைய தீம், ஸ்பெஷல் தீம் என்னவென்றால் சினடாலிட்டி. இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். இதுவரைக்கும் எத்தனையோ சினட் நடந்திருக்குது, ஆனா அந்த சினட்ல வந்து சினடாலிட்டி என்றால் என்பதை பற்றி விவாதித்ததே இல்லை. சினட் நடந்த மட்டும் பட்டாது, அதனுடைய முக்கிய கருத்து என்ன? சினடாலிட்டி என்பது கூட்டு ஒருங்கிய ஒரு திருச்சபை என்பதனுடைய ஒரு சாராம்சம் தான் அது. எனவே இந்த சினடாலிட்டி என்பதை பற்றி நான் யோசிக்கின்ற பொழுது தீமை என்னன்னு சொன்னா, ஃபார் அ சினடல் சர்ச் கம்யூனியன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் மிஷன், அதுதான் அந்த வரக்கூடிய சினோடைய மெயின் டைட்டில். இந்த ஃபார் சினடல் சர்ச் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறது என்பது கொஞ்சம் கடினம் தான். நான் வந்து மற்ற எல்லா இதையும் பார்க்கறதுக்குள்ள இப்ப இல்லை, முதல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி யோசித்து பார்த்த பொழுது ஃபார் சினடல் சர்ச்ங்கிறத எப்படி தமிழ் படுத்தலாம் என்று யோசித்த பொழுது என்னுடைய மனதில் தோன்றிய முதல் வார்த்தை என்னவென்றால், இந்த சினட் என்பது ஒரு 2 கிரேக்க வார்த்தைகளை ஒன்று சேர்த்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. சுன் பிளஸ் ஹோடோஸ் என்று சொல்லுவோம். சுன் என்றால் இணைந்த, ஹோடோஸ் என்றால் வழி, இணைந்த பாதையில் பயணித்தல், இணைந்து ஒருங்கிணைந்து ஒரே குடும்பமாக ஒரே குழுவாக பயணித்தல் என்பதுதான் இதனுடைய முக்கியமான பொருள். எனவே ஃபார் சினடல் சர்ச் என்றால் அதனுடைய லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா இணைந்து பயணிக்கும் திரு அவை. அதுதான் சரியான ஒரு மொழிபெயர்ப்பாக, லிட்ரலா அப்படியே பார்க்கக்கூடிய அந்த 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 அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கும். அதன் பிறகு சரி, ஒருவர்கள் நம்ம நான் சொன்ன வார்த்தை தயாராக தவறாக இருக்கும் என்று ஒரு சில கூகுளில் மற்றபடி ஒரு சில டயசிஸ் உடைய தமிழ் வார்த்தைகளை எடுத்து பார்த்த பொழுது நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ள அந்த தயாரிப்பு அந்த தயார்பட்டையில் அவர்கள் அதை கூட்டொருங்கிய திரு அவைக்காக, கூட்டொருங்கிய திரு அவைக்காக என்று மொழிபெயர்ப்பு செய்திருந்தார்கள். கூட்டொருங்கிய திரு அவை என்று அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு. கூட்டொருங்கியக்கு சொல்லணும், வாயிலும் நுழைய மாட்டேங்குது வார்த்தை, அவ்வளவு கஷ்டமான வார்த்தையா இருக்குது. இது வந்து எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு வந்து ஈஸியா அதை மனசுல வச்சுக்க முடியும் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பட் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அருமையான டிரான்ஸ்லேஷன், நல்ல அந்த 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 கருத்தை உள்வாங்கி இந்த கருத்தை
தமிழில் வெளிப்படுத்துகின்றது. அந்த வகையில மிகவும் நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன். ஆனா எந்த அளவிற்கு அது பொதுமக்களுக்கு எளிதாக இருக்கும் என்பதோ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். கூட்டுறும் இயக்க திருவாவை. அதன் பிறகு சென்ற மாதம் நவம்பர் மாதம் இப்ப நான் ஒரு 19 எக்ஸாக்ட்லி 1 மந்த் ஆகும், திருச்சியில இருக்கக்கூடிய செயின்ட் பால் செமினரியில மிகப்பெரிய இறையியல் வல்லுநர் ஃபாதர் ஃபெலிக்ஸ் வில்ஃபிரடை வைத்து இந்த சினடாலிட்டியை பற்றி ஒரு கருத்தரங்கு நடத்தினார்கள் அந்த செயின்ட் பால் செமினரியில. அந்த செமினரில் நடந்த ஃபெலிக்ஸ் வில்ஃபிரட் பேசிய அந்த கருத்தரங்கை யூடியூப்ல போட்டுருக்காங்க, அதை போய் பார்த்தேன். அதை பார்த்த பொழுது அதுவே சிறிது வித்தியாசமாக அவர்கள் அதை மொழிபெயர்த்துள்ளார்கள். அதாவது கூட்டொருங்கிய திறவைக்காக என்று, கூட்டொருங்கி இயக்க திறவை கூட்டொருங்கிய திறவைக்காக கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இருக்குது. அதே சென்ஸ் இஸ் ரெண்டர் பட் இட்ஸ் மேட் சிம்பிள் அது மாதிரியா இருக்குது. எனவே இங்க வந்து நான் டிரான்ஸ்லேஷன் பற்றி அதை பத்தி பேசுறது என்ன எது முக்கியம் என்றால் அந்த கருத்து தான் முக்கியம். சினட் என்ற அந்த வார்த்தையின் உட்பொருளை நாம் இவ்வாறு நம்முடைய தமிழ் மொழியிலே வெளிக்கொணர்ந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு உணர்த்துகின்றோம், அதை நாம் எப்படி வாழுகின்றோம், எப்படி நாம் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த ரொம்ப முக்கியமான ஒரு கண்டு. ஓகே, இதை விட்டுட்டு போகணும். இந்த சினட்ல இந்த சினடாலிட்டியை பற்றி பேசக்கூடிய இந்த சினட்ல இரண்டு முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த கூட்டொருங்கிய திரு அவை கூட்டொருங்கிய திரு அவைக்கு பிப்ளிக்கல் பேசிஸ் என்ன, விபிலியம் என்ன சொல்கின்றது? கடவுள் இஸ்ராயல் மக்களை குழுவாக அழைத்தார், குடும்பமாக அழைத்தார். அவர்கள் ஒரே குடும்பமாக பயணம் செய்தார்கள். அங்கே இஸ்ராயலிருந்து எகிப்து போனாங்க, எகிப்திலிருந்து இஸ்ராயல் வந்தாங்க, அங்கே இருந்து பாபிலோனுக்கு குடும்பமாக பயணம் செய்தார்கள். அங்கிருந்து பாபிலோனிலிருந்து அவர்களை வந்து திருப்பம் கூடுவார். அதான் நம்ம வந்து விடுதலை பயணம் என்ற விபிலியத்திலே ஒரு நூல் உள்ளது இல்லையா. பயணம் செய்தார்கள், குடும்பமாக பயணம் செய்தார்கள், ஒன்றிணைந்து பயணம் செய்தார்கள். அதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலும் திரு அவை என்பது ஒரு பயணிக்கும் திருச்சபை, பயணம் செய்யும் திரு அவை, குழுமியும் ஒரே குழுமமாக வாழக்கூடிய ஒரு திரு அவை. எனவே இந்த விவிலியத்திலே பார்க்கணும், ஆண்டவர் இயேசு யாருமே வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. எளியோர், ஏழையோர், பணக்காரர்கள், செல்வர்கள், ஒண்ணுமில்லாதவங்க, கண்ணு தெரியறவன், கண்ணு தெரியாதவன், குருடன், பார்வையில்லாதவன், நடக்க முடியாதவங்கள், பாவிகள், விபச்சாரிகள், யாருமே ஒரு எல்லாரையும் பேசினார். எல்லாருமே அவருடைய அந்த இறை அரசை எழுப்பக்கூடிய அந்த பணியிலே அவர் ஒன்றிணைந்து செயல்பட்டார். எனவேதான் அவரை பார்த்து பரிசேயர்கள் வந்து நீர் பாவிகளோடும் அவங்க பரிசேயர்களோட சந்தி போய் சாப்பிட போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து குற்றம் சுமத்தினார்கள். எனவே இந்த திரு அவை என்பது, இந்த ஒன்றிய திரு அவை என்பது யாருமே நோபடி ஷுட் பி எக்ஸ்க்ளூடட் என்பதுதான் அவருடைய முக்கியமான ஒரு கருத்து. ஒன்று. இரண்டாவதாக, இந்த திருவை நாம் இந்த கொண்டாடக்கூடிய இந்த உலக ஆயர் மன்றத்துடைய முக்கியமான இன்னொரு கருத்து என்னவென்றால், நாம் இணைந்து செயல்பட வேண்டும். திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் என்பவர்கள் திருமுழுக்கு வாங்கிய அனைவருமே திருச்சபையின் முழு உறுப்பினர்கள். எனவே திருத்தந்தை மட்டுமோ அல்லது கர்தினார்கள் மட்டுமோ இல்லை ஆயர்கள் மட்டுமோ ஒன்றிணைந்து முழு திருச்சபைக்கும் முடிவுகளை எடுப்பது எந்த அளவிற்கு பொருத்தமானது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. என்பதான் லத்தீன் மொழிகளை அருமையாக சொல்லுவார்கள், குவாட் ஓம்னஸ் டான்ஜிட் அது ஓம்னிபுஸ் அப்ரோபாது தேவத். அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க போனால், தட் விச் டச்சஸ் அப்பான் ஆல் மஸ்ட் பி அப்ரூவ் பை ஆல், தட் விச் டச்சஸ் அப்பான் ஆல் மஸ்ட் பி அப்ரூவ் பை ஆல். ஒவ்வொருவரையும் தொடக்கூடிய விவாதங்களும் கருத்துக்களும் செயல்பாடுகளும் அனைவராலையுமே அப்ரூவ் பண்ண வேண்டும், சேர்ந்து முடிவெடுதல் எடுக்கப்பட வேண்டும். திருச்சபையிலே பல முடிவுகள் பொதுமக்களாலும் சேர்ந்து எடுக்கப்படுவதில்லை. இதுவரை ஒரு பிரமிடு திருச்சபை மாதிரி ரொம்ப பாண்டவர், அதுக்கடுத்து கர்தினால்கள், அடுத்து பிஷப்ஸ், குருக்கள், கன்னியர்கள், சவியர். இப்ப வந்து இந்த திருச்சபையை வந்து ஒரு புது ஸ்டைல் ஆஃப் லிவிங் அவர் கிறிஸ்டியன் ஒகேஷன், எல்லாருமே ஒன்றுபட்டு சேர்ந்து முடிவெடுத்து நம்முடைய திருச்சபையை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான கருத்து. எனவே பங்கெடுப்பு, அதனால நம்ம பார்க்கலாம் வந்து கம்யூனியன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் மிஷன். கம்யூனியன் ஏர் ஆல் ஒன் ஃபேமிலி, பார்ட்டிசிபேஷன் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். குழந்தைகள் முதல் முதியவர் வரை, பணக்காரர் முதல் ஏழைகள் வரை, படித்தவர்களும் படிக்காதவர்களும், அது எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஈவன் நம்முடைய சமுதாயத்தின் விளிம்புகளில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, ஏன் கிறிஸ்தவ மதத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத மக்களும் சரி, அனைவருமே நாம் பங்கெடுத்து ஒரு வாழக்கூடிய ஒரு திரு அவையை நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு
ஆயர் அவர்கள் நம்முடைய கிறித் தந்தை அவர்கள் இந்த இந்த ஆயர் ஆயர் பேராயர் மன்றத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். கடந்த மாதம் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மூன்று மாதங்களுக்கு முன்பாக அக்டோபர் மாதம் 9வது நாள் வத்திகான் நகரில் இருக்கக்கூடிய பால் தி 6th ஹாலுக்கு மேல வந்து சினடல் ஹால் உண்டு. அங்க வந்து அங்கதான் சின்ன நடக்கும் போது பிஷப்ஸ் வந்து அங்கதான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த இதை ஆரம்பித்து வைத்தார்கள். அந்த ஆரம்பித்து வைத்த அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன். மிகவும் குறைவெல்லாம் இருந்தோம். அதாவது இந்தியால இருந்து நான் ஒரு அளவுதான் கலந்து கொண்டேன். அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என்னென்றால், நான் இந்த ஆயர் மன்ற பேரவை தலைமை செயலகத்தில் பணிபுரிவதற்காக கர்தினால் மாரியோ கிரேக் அவர்களால் நான் நியமிக்கப்பட்டுள்ளேன். எனவே அதோடு அந்த இயக்கத்தோடு சேர்ந்து அந்த குழுவோடு சேர்ந்து நான் இதுவரைக்கும் பல மீட்டிங்ல நான் வந்து கலந்து கொண்டு அவரோடு நான் பணியாற்றி வருகின்றேன். எனவே திருச்சபையில் இந்த மிக பெரும் விழாவாக இருக்கக்கூடிய இந்த ஆயர் மன்ற பேரவை ஆயர் மன்றமானது 2023வது ஆண்டு அக்டோபர் மாதத்தில் முழுவதும் நடைபெறும். அதற்கு உலகம் முழுவதிலும் இருந்து ஆயர்கள் இங்கு ரோமாவில் வந்து அதில் கலந்து கொள்வார்கள் திருத்தந்தையோடு இணைந்து. எனவே அதற்கான தயாரிப்பு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா மறை மாவட்டங்களிலும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஒரு பெரிய கிராண்ட் செலிப்ரேஷன் மாஸ் வச்சு அதை ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இப்போ வந்து டைசஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இது முடிந்த உடனே இரண்டாவது ஃபேஸ்ல வந்து கான்டினென்டல் லெவல்ல வந்து நடக்கும். கண்டங்கள் அளவில் நம்முடைய ஆசிய கண்டங்கள் அளவில் நடக்கும், ஐரோப்பிய கண்டங்கள் நடக்கும். அதன் பிறகு வந்து கடைசியாக 2023ல் அகில உலக அளவில் இங்கு வத்திக்கானில் இந்த மாமன்றம் நடைபெறும். எனவே இப்பொழுது நடக்கின்ற இந்த டயசிசன் லெவலில் நடக்கக்கூடிய மறை மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய இந்த கலந்த ஆராய்வு என்பது மிகவும் முக்கியமானது. இந்த நான் பணிபுரிகின்ற இந்த ஆயர் பேரவை மன்றத்தினுடைய செயலகம் கொஸ்டினர் வந்து எல்லா டயசஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த கொஸ்டினர்ல ஒவ்வொரு டயசஸ்லையும் ஒவ்வொரு பங்குலையும் ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவர்கிட்ட வந்து இது பற்றிய விவாதங்கள் இது பற்றிய கருத்துக்கள் கேட்கப்படும். அதில் நாம் தெளிவாக திருச்சபையில் நாம் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி நாம் சுதந்திரத்தோடு நல்ல மனப்பான்மையோடு நல்ல எண்ணத்தோடு திருச்சபையின் வளர்ச்சிக்காக நாம் வந்து அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆவல். அதன் பிறகு ஒவ்வொரு துறவர சபைகளிலும் கேட்கப்பட்டுள்ளது. அது போன்ற ஒவ்வொரு அந்த ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்ச உடனே அது எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்முடைய இந்திய ஆயர் பேரவை இங்கே இதுக்கு வட்டிக்கானுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதனுடைய தொகுப்பை அதை வந்து இந்த தலைமை செயலகம் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய வட்டிக்கானில் இருக்கக்கூடிய இந்த ஆயர் பேரவை தலைமை செயலகம் அதையெல்லாம் தொகுத்து உலக அளவிலே எத்தகைய மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக திருச்சபையில் ஒரு பயணம் தொடரப்பட்டுள்ளது என்பதை அடிப்படையாக வைத்து மீண்டும் இதே போன்று ஒரு இது வந்து தயாரிப்பு கையேடு. இதே போன்று இன்னொரு தயாரிப்பு கையேடு வந்து அந்த 2023 வெளியிடப்படும். அதை பொறுத்துதான் அந்த ஆயிரம் மன்ற பேரவையானது நடைபெறும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த 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 டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா படத்தை பாருங்க, படத்தை பாருங்க, கிளியரா புரியும் இந்த ஆயர் மன்றத்தினுடைய நோக்கம் என்ன. இந்த படம் வந்து அந்த தீமை ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த படத்துடைய பொருளை பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு படம். முடிச்சிடலாம், 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். ஜஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் த தீமை பற்றி சொல்லிட்டு தென் ஐ வில் ஃபினிஷ் இட். அதாவது இந்த இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா விண்ணை தொடக்கூடிய ஞானமும் ஒளியும் நிறைந்த ஒரு மிகப்பெரிய கம்பீரமான மரத்தை நீங்க பார்க்கலாம். இந்த மரத்திலே அபார வலிமையும் நம்பிக்கையும் கொண்ட கிறிஸ்துவின் சிலுவையை நாம் பிரதிபலிப்பதாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மரம் என்பது கிறிஸ்துவின் சிலுவையை பிரதிபலிக்கின்றது. விண்ணை தொடும் ஞானத்தையும் மொழியையும் நிறைத்த ஒரு பெரிய கம்பீரமான மரம், சிலுவை மரம். இதிலே பார்க்கின்றோம், கதிரவன் போன்று ஒளி உமிழும், கதிரவன் போன்று ஒளி உமிழும் நற்கருணையை அது சுமந்து கிறிஸ்துவை அது நமக்கு பிரதிபலிக்கின்றது. கைகளாக சிறகுகளாக விரிந்துள்ள அதன் கிளைகள் தூய ஆவியானவரை குறிக்கின்றன. எனவே இதுக்கு கீழே பாருங்க, இறை மக்கள் வந்து ஒரு தேம்பிய நிலையில இல்ல, அவங்க வந்து ஸ்டேஷனரியா இல்ல, அவங்க வந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருச்சபை. அதில் ஆயர் வந்து கடைசியில போகவோ இல்ல முன்னால போகவோ கிடையாது, வந்து மக்களோடு இணைந்து செல்கின்றார்கள், அவர்கள் நடுவில் இருக்கின்றார்.
எனவே இந்த அருமையான அந்த சின்னமானது நமக்கு இந்த ஆயுர் மண்டலத்தினுடைய கருத்தை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. எனவே அன்பர்ந்தவர்களே, ஒரு சில பரிந்துரையோடு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், திருச்சபையின் மெம்பர்களாக திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்கின்றோம் என்றால் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிக பெரும் கொடை. நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள். எனவே நம் ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு, பொறுப்பு உண்டு திருச்சபையின் வளர்ச்சியிலே என்பதை நாம் மனதில் கொண்டு திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக நாம் தூய ஆவியிடம் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அந்த தூய ஆவியானவர் திருச்சபையை நன்காக வழி நடத்தவும், இந்த உலக ஆயர்கள் மாமன்றம் மிகவும் நல்ல முறையிலே நடைபெறவும், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பங்கெடுப்பை நம்முடைய நிச்சயமாக நாம் கொடுப்போம். அப்பொழுது இந்த உலக ஆயர் மாமன்றம் ஒரு மிகப்பெரும் மாற்றங்களை நம்முடைய திருச்சபையில் கொண்டு வரக்கூடிய ஒரு மாமன்றமாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்காக நாம் ஜபிப்போம், அதற்காக நாம் முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் அதற்காக நம்மால் முயன்ற அளவிற்கு நம்முடைய திருச்சபையோடு இணைந்து பயணிப்போம். எனவே நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே குடும்பமாக எந்த ஒரு பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் இறைவனின் முன்னால் சமம், அனைவரும் இறைவனின் முன்னால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மக்கள் என்ற ஒரு ஒற்றுமையோடும் பாசத்தோடும் அந்த ஒரு ஃபேமிலி ஸ்பிரிட்டோட நாம் இணைந்து பயணிக்க இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த சேம் ஸ்பிரிட்டோட நம்முடைய தமிழ் சங்கமும் இதே போல ஒரு பயணிக்கும் திருஅவையாக, இறைவனின் அருளை இந்த உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திருஅவையாக நடப்பதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.